ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்துல சைனீஸும் கொரியன்ஸும் கொரியால இருக்கிற கரிபாங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து எக்கச்சக்க கேங் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்படியே நாட்கள் போக 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 2004 to 2007 வரைக்கும் அவங்களுடைய ஆட்டம் ரொம்பவே அதிகமா இருந்ததுனால கொரியன் போலீஸ் டீம் அவங்களை எப்படி பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை சொல்றதுதான் 2017 சவுத் கொரியன் ஆக்சன் மூவியா ரிலீஸ் ஆன தி அவுட்லாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 1990 காலகட்டத்தில் இருந்தே சைனீஸும் கொரியன்ஸும் கொரியாவில் இருக்கிற கரிபாங் டிஸ்ட்ரிக்ட்ல குடியேற ஆரம்பிச்சாங்க. ஏன் அங்கே இருக்கிற கேங்ஸ்டர்ஸ்லாம் புது புது கேங்கை ஃபார்ம் பண்ணி 2004 அவங்களுக்குள்ள சண்டை போடவும் ஆரம்பிச்சாங்க. அப்படியே 2004 அந்த கரிபாங் டிஸ்ட்ரிக்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே வழக்கம் போல தெருலாம் ரொம்பவே பிஸியாக இருக்கும்போது ரெண்டு பேர் மட்டும் அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்க, அதில் ஒருத்தவன் கீழே இருக்கிற கத்தி ஷாப்பில் இருந்து ஒரு கத்தியை எடுத்து மிரட்டவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த ஒரு போலீஸ் கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு அரைவாகிறாரு. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ, அவருக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் வந்து அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை பிடுங்கி அங்க இருக்கிற குட்டி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு நேரா பில்லியர்ட்ஸ் கேம் விளையாடுற இடத்துக்கு என்னுடைய டீமோட வரேன். அங்க வந்து பார்த்தா எவனோ ஒருத்தவன கொஞ்சம் பேர் உள்ளுக்கு பூந்து கொல்ல ட்ரை பண்ணிருக்கிறதாவும் அவன் நெஞ்சில போட்டு இருக்கிற ஸ்னேக் டேட்டுவை பார்த்து இவன் வெனம் கேங்ல இருக்கிற ஒருத்தவனும் தெரிய வருது. உடனே நான் அவங்களை மீட் பண்றதுக்காக போகும்போது அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆளை கொல்ல ட்ரை பண்ணவன கொல்றதுக்காக போயிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தவன் ஓவரா சீன் போட்டதுனால அவனுக்கு ஒரு அறைய போட்டு அந்த கேங்கோட தலைவனை மீட் பண்ணும்போது, சார் எங்க ஆள் அட்டாக் பண்ணது இசு கேங்ல இருக்கிற ஒருத்தவன் தான், அவங்க இப்போ ஒரு சூதாட்ட கிளப்ல இருக்கிறாங்கன்னு சொல்ல, உடனே நாங்க காரை எடுத்துட்டு அந்த கிளப்புக்கு போய் நல்லா செக் பண்ணிட்டு இருக்கும் போது நாங்க தேடி வந்த இசு கேங்ல இருந்த ஒருத்தவன் அங்க வந்து எங்களை குறு குறு குறுக்குன்னு பார்த்துட்டே இருந்ததுனால நம்ம தேடி வந்த ஆள் இவன் தான் நினைச்சிட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவனை ஃபாலோ பண்ணதுக்கு இனியே ரொம்பவே ஓட வச்சிட்டான். இருந்தும் ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து அவனுக்கு ஒரு அறைய போட்டதுல அவன் கோவப்பட்டு சடார்னு கத்தியை எடுத்து என்னைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். மவனை என்னையே மிரட்ட பாக்குறியான்னு அவனுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டு அவன் வெனம் கேங்ல இருக்கிற ஒருத்தவனை கொல்ல ட்ரை பண்ண கத்தியை எடுத்து எவிடன்ஸா வச்சுக்கிட்டேன். இதே நேரத்துல ஒரு கேங் ஒரு ஆளை கடத்திட்டு புதுசா இந்த சிட்டிக்கு வராங்க. அப்படி வந்து டிக்கில கடத்தி வச்சிருக்கிறவனை வெளியில இழுத்து போட்டு நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் வட்டி கிட்டி எல்லாம் போட்டு 2 crore ஆயிட்டு நீ உடனே உன்னுடைய பாஸ்க்கு கால் பண்ணி அவன் இங்க வர சொல்லுன்னு சொன்னதுக்கு அவனும் அவனுடைய பாஸ் ஆன வெனம் கேங்கோட ஹெட்டுக்கே கால் பண்றான். ஆனா அவன் எடுக்காததுனால, சார் நீங்க ரொம்ப அநியாயம் பண்றீங்க, கொஞ்சமாச்சும் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்க டிஸ்கவுண்ட் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நான் பிடிச்சிட்டு வந்தவங்க கிட்ட நீ எதுக்குடா அவனை கொல்ல ட்ரை பண்ணுன்னு கேட்டதுக்கு அவன் எதுவுமே சொல்லாததுனால இது சரிப்பட்டு வராதுன்னு அவனுக்கு ஒரு ஹெல்மெட்டை போட்டு அங்க இருக்கிற சிசிடிவியை மறைச்சி ஊமை குத்து குத்துனதுல என் தலைவன் சொல்லிதான் நான் பண்ணேன்னு அவன் தலைவன் இருக்கிற இடத்த என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது எங்களுடைய ஹெட் அங்க வந்து இந்த கேங்ஸ்டர்ஸ் பண்ற அட்டுழியத்தினால என்னுடைய ஹெட் என்னைய போட்டு திட்டுறாருன்னு சொல்லி எங்களை போட்டு திட்ட, நானும் இசு கேங் தலைவனை மீட் பண்றதுக்காக அவன் இடத்துக்கு போகும்போது நடுல ஒருத்தவன் குறுக்க வந்ததுனால அவனுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு நேரா அவருக்கு போய் அவனை மீட் பண்ணி சொல்ற விதத்துல எல்லாத்தையும் சொல்லி அவனையும் ஆப்போனன்ட் டீமான வெனம் கேங்கோட ஹெட்டையும் கூப்பிட்டு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு போட்டோ எடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு போட்டோவையும் கொடுத்து இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால இனி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு சைனால இருந்து பொண்ணுங்களை இங்க கூட்டிட்டு வரதா நான் கேள்விப்பட்டேன், மவனை நீ மட்டும் என்கிட்ட மாட்டின, உன்னை நான் தும்சம் பண்ணிடுவேன், சரி சரி பில்ல கட்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த கேப் இவனுடைய ஆள் காசு கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருந்தான்ல, அவன் இவனுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுறான். உடனே அவன் அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு மெயின் வில்லனை சந்திக்கிறதுக்காக போய் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்டதுக்கு உங்க ஆள் லோன் வாங்கியிருக்கிறான், ஆனா அவன் காசை திருப்பி கொடுக்கல, சோ அந்த காசை நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய ஆளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அதுக்கு வெனம் கேங்கோட தலைவன், டே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நான் யாருன்னு தெரியுமா, இந்த மாதிரி மெயின் வில்லன் வெனம் கேங்கோட தலைவனையும் காசு கொடுக்க வேண்டியவனையும் போட்டு தாக்கிட்டு மிச்சம் இருக்கிற வெனம் கேங்க பார்த்து யாருப்பா செத்தவன் தர வேண்டிய காசை எனக்கு தர போறீங்கன்னு கேக்குறான். இதே டைம்ல ஹோட்டல் நடத்துற இன்னொரு கேங்கோட தலைவன் என்னைய கூப்பிட்டு தனியா சூப்பரா பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது வில்லனும் அவன் கேங்க கூட்டிட்டு அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகுறான். நானும் அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்கிற பொண்ணு எழுப்பி விட்டதுல வெளியில வந்து பார்த்தா லோக்கல் போலீஸ் இருந்துச்சு. ஏன் என்னுடைய செல்போன்லயும் கிட்டத்தட்ட 14 missed calls இருந்துச்சு.
நானும் என்னுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நைஸா அங்க இருந்து வெளியில கிளம்பி போகலான்னு பாக்கும்போது என்னுடைய கேங் அங்க வந்ததுனால ஏன்டா இவ்வளவு லேட்டுன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு அங்க இருக்கிற ரூம்குள்ள போய் பாக்கும்போது ஒரே ரத்த கரையா இருந்துச்சு. நானும் அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது சார் ஒரு பொண்ணு என்னைய வில்லன் கேங் அடிச்சிட்டுன்னு சொன்னதுனால நான் மேனேஜரை கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு போய் பாக்கும்போது அவங்க பயங்கரமா சில்மிஷம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என் கூடயும் தப்பா பிகேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இத பார்த்த மேனேஜர் ரொம்பவே கோவப்பட்டு அங்க இருக்கிற மொட்டையனை அடிச்சதுனால வில்லங்கேங் மொத்தமும் கோவப்பட்டு அவங்க வச்சிருக்கிற கோடாரியை யூஸ் பண்ணி அவருடைய கைய வெட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்றா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹோட்டல் கேங்கோட தலைவன் அங்க வந்து சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன், அந்த கேப்ல தான் இது ஃபுல்லாமே நடந்துச்சு, சோ நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிடுறேன். ஆனா அவன் அவனுடைய ஆட்களை கூப்பிட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவங்களை கண்டுபிடிச்சி கொல்லணும்னு சொல்லிடுறான். இதே சமயத்துல வில்லன் ஃபர்ஸ்ட் சீன்ல வெனம் கேங்க மீட் பண்ணான்ல அந்த கேங்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரே ஒருத்தனை மட்டும் மிச்சம் வச்சிருக்கான். எதுக்குன்னா அவன் அவனுடைய ஹோட்டல்ல கூட்டு வச்சு செத்தவன் கொடுக்க வேண்டிய காசை நான் தரேன்னு சொல்லி கொஞ்சம் காசை கொடுத்ததுனால அவனும் அப்படி கொடுத்துட்டு இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா அதுக்கு அவங்களுடைய ஆப்போசிட் கேங்கான இசு கேங் அதுல தலையிடுறாங்கன்னு சொன்னதுனால சரி அப்பனா அவங்களையும் ஒரு கை பாத்துடலாம்னு சொல்றான். என்னுடைய டீமோ ஹோட்டல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் இதை பார்க்கும்போது உங்களை மாதிரியே இருக்குன்னு சொல்ல டே இது நான் இல்லடா ட்ரெஸ் கூட மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வேற வேற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது வில்லங்கேங்க நாங்க கரெக்டா பாத்துடுறோம். அப்படி பார்த்துட்டு இசு கேங்கோட தலைவனை மீட் பண்ணி உனக்கு ஏதாவது ஹோட்டல் இன்சிடென்ட பத்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதுனால சரி அப்பனா இதுக்கெல்லாம் பில் பே பண்ணிரு, மிச்சதுக்கு இதையும் வச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறேன். அப்படி கிளம்பி ரெண்டு காமெடி ஸ்பையை மீட் பண்ணி பார்ல நடந்த இன்சிடென்ட பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டதுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியும், ஆனா அதை விட முக்கியம் வெனம் கேங்கோட தலைவனை போட்டு தள்ளிட்டாங்க, அவங்கள போட்டு தள்ளினது வில்லன் கேங் தான் சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய கேங் எனக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. நானும் விறுவிறுன்னு கிளம்பி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு சாக்குக்குள்ள வெனம் கேங் தலைவனோட கை இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு போயிட்டு இருக்கிற கார்பேஜ் ட்ரக்க நோட் பண்ணி சரசசன்னு போய் அதை ஒரு வழியா தடுத்து நிறுத்தி அதுல ஏறி செக் பண்ணும் போது அங்க இருக்கிற ஒரு பெட்டிக்குள்ள அவனுடைய மிச்ச பாடியும் இருந்துச்சு. இதை பார்த்து நாங்க ஒரு பக்கம் ஷாக் ஆக வில்லனோ அவனுடைய கேங்க கூட்டிட்டு இசு கேங் தலைவனோட கேம்லிங் ஸ்பாட்டுக்கு போய் மிச்சம் வச்சிருக்கிற வெனம் கேங்ல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட கொஞ்ச ஆளை மட்டும் ரெடி பண்ண சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள போய் பயங்கரமா ரணகலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த மேனேஜர் நேரா இசு கேங் தலைவனை கான்டாக்ட் பண்ணி இங்க வர சொல்ல அவனும் அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு அங்க வந்து அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் வெளியில விட்டுட்டு தனியா உள்ளுக்கு வந்து வில்லனை மீட் பண்ணும்போது நீ இதே மாதிரி ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறன்னு கேள்விப்பட்டேன், இன்னொரு இடத்த நான் தொடவே மாட்டேன், ஆனா இனிமேல் இந்த இடம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வில்லன் கேங்ல இருக்கிற ஒருத்தவன் இசு கேங்ல இருக்கிற ஒருத்தனை போட்டு நொத்துனதுல அவனும் பயந்து போய் இந்த இடத்த நான் உனக்கே தரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த கேப்ல நாங்க துண்டு துண்டா வெட்டப்பட்ட வெனம் கேங் தலைவனோட எல்லா பார்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அவனை யாரோ எக்கச்சக்க தடவை குத்தி உயிர் இருக்கும் போதே கை காலெல்லாம் வெட்டி இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட என்னுடைய கேட்டு ப்ரொமோஷன் வர நேரம் பார்த்து இந்த ஒரு தலைவலியா இந்த கேஸை எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும்னு சொல்றாரு. வில்லங்கேங்கில் இருக்கிற வெனம் கேங்கோட ஆளோ ஒரு ஹோட்டலுக்கு போய் நாங்க இந்த ஏரியாவை எடுத்துக்கிறோம், நீ மாசம் மாசம் எங்களுக்கு 100,000 ரூபா தரணும்னு சொல்றான். ஆனா அதுக்கு ஓனர் ஒத்துக்கிடாததுனால வில்லங்க கூட இருக்கிற மொட்டையன் அங்க வந்து ஒரு கத்தியை எடுத்து அவனுடைய கையையே நச்சுன்னு குத்தி அவங்கிட்ட இருந்து காசை வாங்கி வில்லங்கிட்ட கொடுத்துடுறான். அவனும் வெனம் கேங்கில் இருக்கிறவனுடைய ஹோட்டல்ல தங்கிட்டு அவனுக்கு உண்டான ஷேரை கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து அனுப்பிவிட அவனும் ஹோட்டல்ல நடத்திட்டு இருக்கிற அவனுடைய ஒய்ஃப் கிட்ட ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது வில்லா அவகிட்ட ஒரு பீரை எடுத்துட்டு வர சொல்லி அவ கூட சாப்பிட்டது மட்டும் இல்லாம அவ கூட ரொமான்ஸும் பண்ண ஆரம்பிக்கிறான். இத அவளுடைய ஹஸ்பண்ட் ஹோட்டலுக்கு வெளியில இருந்து இத கவனிச்சிடறான். நானோ என்னுடைய டீம் கூட ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சு கிழிச்சு தயாராயிட்டு இருக்கும் போது என்னுடைய இன்ஃபார்மர் எனக்கு கால் பண்ணி வில்லன் கேங்கோட பேரு பிளாக் டிராகன் கேங், அவங்க காசுக்காக என்னன்னாலும் பண்ணுவாங்க, அவங்க சைனால இருந்து கொரியாக்கு வந்திருக்காங்க, சிசிடிவி கேமரால அவங்களுடைய ஃபுட்டேஜ் இருக்கு, அந்த போட்டோஸ நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண நாங்களும் வெனம் கேங்ல இருக்கிற எவனாச்சும் ஒருத்தவன் நம்ம கிட்ட மட்டும் மாட்டினா வில்லன் இருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது வெனம் கேங்ல இருக்கிற ஒருத்தவன் கரெக்டா அங்க வந்ததுனால அவனை பிடிச்சி வில்லன் எங்க வருவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நேரா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது வில்லனும் அவனுடைய கேங்க கூட்டிட்டு அங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான்.
அப்போ அவன் எங்களை பார்த்து லைட்டா டவுட் பட்டு நேரா டாய்லெட்டுக்கு போக, நாங்களும் அதை நோட் பண்ணி எங்க டீம்ல இருக்கிற ஒருத்தவன் அவனை ஃபாலோ பண்ணிட்டே டாய்லெட்டுக்கு போறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் கிச்சன்ல இருக்கிற கொதிக்கிற எண்ணெயை எடுத்து அவன் மேல ஊத்தி அங்க இருந்து பயங்கர வேகமா அவனுடைய ஆட்களை கூட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக, நாங்களும் பதட்டத்துல ஆயில் பட்டவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு செக் பண்ணிட்டு வில்லனை பிடிக்கிறதுக்காக அவனை தேடி போக ஆரம்பிச்சோம். ஆனா அந்த கூட்டத்துல அவனை நாங்க கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிடுறோம். இந்த கேப்ல வில்லன் கேங்ல இருக்கிற வெனம் கேங்ல இருக்கிற ஒருத்தவன் அவனுடைய வைஃப் கிட்ட நீ எதுக்காக வில்லன் கூட ரொமான்ஸ் பண்ணுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டிட்டே இருந்ததுனால யாரா கதவை தட்டுறான்னு கதவை திறக்கும் போது ஹோட்டல் கேங் அங்க வந்து அவனை பிடிச்சி நொத்து நொத்து நொத்துன்னு நொத்தி அவங்க பாஸ் முன்னாடியே அவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணதுல வெனம் கேங் தலைவனை வில்லன் எதுக்காக கொன்னானோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, வில்லனை என் கையாலேயே நான் போட்டு தள்ளுறேன்னு சொல்றான். நாங்களோ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அடிபட்டவனை மீட் பண்ணி அவனுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு காசு எல்லாம் கொடுத்துட்டு என்னால இதுக்கு மேல கிரைம் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னதுனால நீ ஒன்னும் கவலைப்படாத, போக போக எல்லாமே பழகிரும்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேரா ஒரு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சின்ன பையன் என் கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு தைலம் எல்லாம் போட்டு விட்டு என் மேல அன்பு காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல இசு கேங்கோட ஆளுங்க நேரா கேம்பிளிங் பண்ற பில்டிங்க உடச்சி அங்க பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்க வில்லனோட ஆட்களோ அடுத்த நாள் காலையில வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இசுகங் பசங்களை சும்மா விட கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போடுறதுக்காக போறான். இத இசுகங்கோட பசங்க பார்த்து அவங்களுடைய பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண இத சீக்கிரட்டா நோட்ட பண்ணிட்டு இருந்த நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ வில்லனோட ஆட்களை ஒரு தெருவுல வச்சு இசுகங்கோட பசங்க ரெண்டு பக்கமும் சுத்தி வளைச்சி அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது நாங்க கரெக்டா அங்க வந்து அந்த சண்டை தடுத்து நிறுத்தி இசுகங்கோட தலைவங்கிட்ட நான் தான் உன்கிட்ட எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய டீம் பசங்க எல்லாத்தையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு நாங்க மட்டும் தனியா வில்லனோட அடியாட்கள் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி சண்டை போட்டு இருக்கும் போது மொட்டையன மட்டும் நான் ஒரு லாக்க போட்டு அப்படியே அவனை பிடிக்க இன்னொருத்தவனும் எங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வில்லனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நாங்களோ மொட்டையன எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கூட இருக்கிறவங்க எங்க இருக்காங்கன்னு மட்டும் நீ சொல்லிட்டு அவனுடைய பசங்க கூட ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுட்டு அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி வெளியில கூட்டிட்டு போகும் போதுதான் அவன் என்ட்ரி. இந்த மாதிரி வில்லன் என்ட்ரி கொடுத்து ஒரு கோடாரியை எடுத்து அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னது மட்டும் இல்லாம இசுகங்கோட தலைவனையும் ஒரு குத்து குத்த இத நியூஸ்ல போட்டு போலீஸ் தூங்குகிறதான்னு எங்களை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இத பார்த்த எங்களுடைய ஹெட்டோ இந்த டீமை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு எங்களை போட்டு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அவரை கூட்டிட்டு வெளியில வந்து சார் நம்ம பசங்க வீட்டுக்கு போகாம ரெண்டு வாரமா இங்கேயேதான் இருக்கிறாங்க, அதனால அவங்க மேல நீங்க கோவப்படாதீங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய டீம்மேட் வந்து சார் உங்க ரெண்டு பேரையும் உங்களுடைய ஹெட் கூப்பிடுறாருன்னு சொல்ல நாங்களோ அவரை போய் மீட் பண்ண உடனே அவர் எங்களுக்கு இன்னொரு ஆபீசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்க பாக்குற கேஸ இவர்தான் பார்க்க போறாருன்னு சொன்னதுக்கு சார் நாங்க வில்லன் கேங்ல மூணு பேர் தான் இருக்காங்கன்னு நினைச்சோம், ஆனா அவங்களுடைய கேங்ல எக்கச்சக்க பேர் இருக்காங்க, அதனால நீங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நீங்க மட்டும் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 பேரை அரெஸ்ட் பண்ணிரலாம், அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னதுக்கு சரிப்பா உங்களுக்கு நான் 10 நாள் டைம் கொடுக்கிறேன். இந்த கேப்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன் வில்லனை கூப்பிட்டு இந்த ஹோட்டல்ல எக்கச்சக்க ரூம்ஸ் பார்ஸ் கிளப்ஸ் எல்லாம் வர வேண்டியது, ஆனா இவங்களால வேலை அப்படியே நின்னு போயிருக்கு, நீ மட்டும் இவங்கள துரத்தி விட்டுட்டனா உனக்கு நாங்க $500,000 கொடுக்கறோம்னு சாப்பிட்டுட்டே சொன்னதுக்கு எனக்கு $1,000,000 வேணும் அப்பனாதான் நான் இதுல இறங்குவேன்னு
வில்லன் சொல்றான். இதே சமயத்துல வில்லன் கேங்ல இருக்கிற வெனம் கேங்கோட ஆளு ஹோட்டல் கேங்குக்கு கால் பண்ணி இங்க வர சொல்ல, பெரிய பிசினஸ்மேனோ, சரி சரி நான் உனக்கு நீ கேட்ட மாதிரியே $1 million தந்துடுறேன், நீ ஹோட்டல் மேனேஜர் கைய வெட்டினதுனாலதான் உன்னைய தேடி வந்தேன், எதுக்கும் நீ ஹோட்டல் கேங்கு கிட்ட இருந்து சேஃபா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹோட்டல் கேங் கரெக்டா அங்க என்ட்ரி கொடுத்துறாங்க. அத பார்த்த வில்லனோட ஆளோ அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஆனா முடியாததுனால மேல இருக்கிற ஹோட்டல் கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே விழுந்து சரசரசன்னு நொண்டிட்டே அவனுடைய கார்ல ஏறி ஒரு வழியா அவனுடைய ஆளையும் ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது வெனம் கேங்கோட ஆளு அவனை போட்டுத்தல ட்ரை பண்ணதுனால வில்லன் சல்லுன்னு வண்டியை நிறுத்தி அவனை சர மரியா குத்தி போட்டுத்தல ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சுனா நேரா ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் கேங்கோட தலைவனை மீட் பண்ணலாம்னு போகும்போது குண்ட குறுக்க பூந்ததுனால அவனுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு நேரா ஹோட்டல் கேங் தலைவனை மீட் பண்ணி நான் தான் சொன்னல இந்த விஷயத்துல நீ தலையிடாதன்னு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா, எதுக்கும் நீ உன்னுடைய 3 ஆட்களை பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணதுக்காக சரண்டராக சொல்லிரு, அப்புறம் கத்தி குத்துனால இறங்காம இருக்கிற இந்த கவசத்தை எப்பவுமே போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அவனும் அந்த கவசத்தை எடுத்து பார்த்துட்டு எனக்கு எந்த ஒரு கவசமும் வேண்டாம்னு சொல்லி அதை தூக்கி எறிஞ்சிடறான். இதே நேரத்துல அடிபட்டு இருக்கிற வில்லனோட ஆளுக்கு அங்க இருக்கிற பொண்ணு மூலமா டாக்டர் கூப்பிட்டு ட்ரீட்மென்ட் பார்த்துட்டு அவனை அங்க இருந்து அனுப்பிவிட்ட உடனே வில்லன் ஹோட்டல் நடத்துற பொண்ணை பிடிச்சி உன்னுடைய ஹஸ்பண்ட் ஏதோ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கான், அது என்னன்னு கேட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா ஹோட்டல் கேங் பசங்க அவரை ஒரு தடவை மீட் பண்றதுக்காக வந்தாங்கன்னு சொல்லிடுறா, நாங்களோ அந்த ஸ்ட்ரீட்ல கடை வச்சிருக்கிற எல்லாரையும் கூட்டு வச்சு வில்லன் கேங்ல எக்கச்சக்க பேர் கூட்டிட்டாங்க, அவங்கள எங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனால நீங்க அவங்களுக்கு தெரியாம அவங்கள ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னதுக்கு இது ரொம்பவே டேஞ்சரு, அதனால எங்களால இதை பண்ண முடியாதுன்னு எல்லாரும் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சின்ன பையன் மட்டும் அங்க வந்து என்னால பயந்து பயந்து டெய்லி வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, போலீஸ் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க, அதனால நான் நிச்சயம் பண்ண போறேன், நீங்களும் தயவு செய்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அவங்களும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. வில்லனும் அவனோட ஆளுகிட்ட எப்போ எப்போ ஹோட்டல் கேங்கோட பாஸ் வெளியில வருவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெருவில் இருக்கிற எல்லா ஹோட்டலையும் போய் மாமூல் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அவனும் அவனுடைய கேங் எல்லாத்தையும் கூட்டிட்டு அடுத்த நாள் காலையில போய் அங்க இருக்கிற எல்லா ஹோட்டலையும் பிடிச்சி அடிச்சு நொறுக்கி மாமூல் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத அங்க இருக்கிற மக்களும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பி வச்சதுல வில்லம் புதுசா 25 பேரை இங்க இறக்கி மொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே நாள்ல பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆயில் பட்டவன் அங்க வந்து என்னைய தனியா கூப்பிட்டுட்டு வெளியில போய் அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க கேஸ முடிக்கலன்னா சைனீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த வாரம் இங்க வந்து உங்களுடைய கேஸ டேக் ஓவர் பண்ணது மட்டும் இல்லாம நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறவனையும் இங்க இருந்து சைனாக்கு கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்றான். அதுபடியே கொஞ்ச நாள்ல சைனா ஆபீசர்ஸ் அங்க வந்து அவனை பிடிச்சிட்டு சைனாக்கு கூட்டிட்டு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கும் போது நாங்க வந்து அவங்கள தடுத்து நிறுத்தி வில்லனோட ஆளை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் நீ மட்டும் வில்லன் இருக்கிற இடத்தை என்கிட்ட சொன்னா நான் உன்னைய கொரியா ஜெயில போடுவேன், அங்க இருந்து நீ 2 வெளில வந்துடலாம், அதுவே நீ சைனாக்கு போயிட்டனா உனக்கு அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல அவனும் என்கிட்ட எதுவும் சொல்லாம அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் கூட அங்க இருக்கிற கார்ல ஏர்போர்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது பேச்சுவாக்குல ஆபீசர்ஸ் பைக்குள்ள இருக்கிற கஞ்சாவை எடுத்து வெளியில போட்டு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் நான் வேணா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கவான்னு சொல்லி அவங்களுக்குள்ள டீல் பேசி போற வழியில இருக்கிற ஏர்போர்ட்ல சைனா ஆபீசர்ஸையும் அக்கிஸ்டையும் இறக்கி விட்டுட்டு கொரியன் போலீஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அவங்க அக்கிஸ்டோட கை விலங்க அவுத்து விட்டு ஒரு போன் நம்பரை எழுதி அவங்க கிட்ட கொடுத்த உடனே எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு டாக்ஸில ஏறி அங்க இருந்து அவங்க கிளம்ப அப்போ நாங்க கரெக்டா அங்க என்ட்ரி கொடுத்து அந்த சைனீஸ் ஆபீசர்ஸ எங்க காருக்குள்ள ஏத்திடுறோம், அவங்க வேற யாரும் கிடையாது, படத்தோட ஸ்டார்டிங்ல வந்த எங்களுடைய இன்ஃபார்மர் தான், நானும் அவங்களுக்கு இந்த காரியம் செஞ்சதுக்கு கொஞ்சம் காசை பரிசா கொடுத்தேன். அப்புறம் அன்னைக்கு நைட்டு வில்லனோட ஆளு வில்லனை மீட் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். ஆனா அவன் நம்பாததுனால அவங்க என்கிட்ட கொடுத்த சாம்பிள் இந்த இருக்கு, இதே மாதிரியே 100 ஷிப்ல வச்சிருக்காங்க, அத அவங்களால சைனால விக்க முடியாததுனால இங்க விக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ நீ
மட்டும் அவங்கள மீட் பண்ணனா இந்த டீல நம்ம க்ளோஸ் பண்ணிரலாம்னு சொல்றான். நாங்களோ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு வில்லங்கங்க பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்க பேரை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது வில்லனோட ஆளு நாங்க அனுப்பிவிட்ட இன்ஃபார்மருக்கு கால் பண்ணி, சார் எங்க பாஸ் ஓகே சொல்லிட்டாரு, எங்க வந்து நம்ம மீட் பண்ணலாம்னு கேட்டதுக்கு 9 மணிக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். உடனே நாங்க விறுவிறுன்னு கிளம்பி அந்த பார்க்கு போய் அங்க வில்லனால இதுக்கு முன்னாடி செட் பண்ணப்பட்டிருந்த ஆட்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க எல்லாத்தையும் ஒரு வழியா பிடிச்சிடுறோம். அப்படி கண்டுபிடிச்சு மாறு வேஷத்துல அங்க இங்கன்னு சுத்தி சுத்தி நின்னு வில்லன் வரானான்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது வில்லன் மாசா ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு அந்த பில்டிங் குள்ள என்ட்ரி ஆகுறான். அத ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கிற என்னுடைய ஆபீசர்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி என்னை அலர்ட் பண்ண, நாங்களும் அவங்கள பிடிக்கிறதுக்காக தயாரா இருக்கும் போது வில்லங்க மொத்தமும் அந்த ரெண்டு இன்ஃபார்மர் இருக்கிற ரூம் குள்ள போய் டீல் பேச தொடங்குறாங்க. அப்போதான் நம்ம என்ட்ரி. இந்த மாதிரி வில்லன் கேங்க பிடிச்சிட்டு வில்லனை எங்கடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வில்லன் இன்னொரு கேங்க ரெடி பண்ணி நேரா ஹோட்டல் கேங் இருக்கிற இடத்துக்கு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சானா, இந்த மாதிரி எக்கச்சக்க ஹோட்டல் கேங் பசங்களை போட்டு தள்ளிட்டு ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற ஹோட்டல் கேங் தலைவனை வில்ல நோட் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறான். அங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிறதுனால வில்லனும் நொண்டி நொண்டி அங்க போயிடலான்னு பாக்குறான். ஆனா வில்லன் அதுக்குள்ள அவனை பாஞ்சி பிடிச்சி அவன் கத்தி குத்துனாலும் இறங்காம இருக்கிற ஷீல்டு போட்டு இருக்கிறான்னு நோட் பண்ணி அவன் மூஞ்சிலேயே குத்தி அவனை போட்டு தள்ளிடலான்னு பாக்குறான். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பக்கத்துல இருக்கிற போலீஸ அலர்ட் பண்ணதுனால அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் அவனை பிடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு சேஃப்னு சொன்ன உடனே வில்லன் அவங்கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டையும் பைக்குள்ள இருக்கிற பணத்தையும் எடுத்துட்டு கார்ல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பாக்குறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் குறுக்க வந்ததுனால வில்லன் ரொம்பவே ஆக்ரோஷமாகி அவனை காரை வச்சே முட்டி சாகடிச்சலான்னு பாக்கும்போது நான் குறுக்க காரை எடுத்துட்டு வந்து அவனை காப்பாத்திடுறேன். அப்படி காப்பாத்திட்டு வில்லனோட இன்னொரு ஆளை போட்டு சும்மா பொழந்து தள்ளி அவனை ஒரு வழியா பிடிச்சிடுறேன். அப்போ போலீஸும் நிறைய பேர் அங்க வந்ததுனால வில்லன் அவங்கள நோட் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு ஓடி நேரா ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு பெரிய பிசினஸ்மேன் நீ மட்டும் இந்த ஹோட்டலுக்கு கீழே இருக்கிற ஹோட்டல் கேங்க துரத்தி விட்டுட்டா நான் உனக்கு $1,000,000 தரேன்னு டீல் பேசினல அந்த பிசினஸ்மேனுக்கு கால் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரியே ஹோட்டல் கேங் பசங்களையும் அவங்களுடைய தலைவனையும் போட்டு தள்ளிட்டேன், நான் இப்போ உடனே சைனாக்கு போகணும், சோ எனக்கு அனுப்ப வேண்டிய காசை போட்டு விடுங்கன்னு சொன்னதுக்கு சரி சரி நான் சொல்ற அட்ரஸ்க்கு வான்னு சொல்லி ஒரு அட்ரஸ் சொல்றாரு. அவனும் அந்த அட்ரஸ் நோட் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு டைரியை எழுதி நோட் பண்ணும் போது ஷாப் போனஸ்லாம் வில்லங்கங்க போட்டோ எடுத்து போலீஸ் கிட்ட கொடுத்தாங்கல்ல அந்த போட்டோவை பாத்துறான். அத தெரிஞ்சுகிட்ட சின்ன பையன் விறுவிறுன்னு ஓடி ஒளிஞ்சி என்னைய காண்டாக்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா வில்லன் அதுக்குள்ள அங்க இருக்கிற பெருசையும் அந்த சின்ன பையனையும் ஒரு வழிய கண்டம் பண்ணிடுறான். நானும் என்னுடைய டீமை கூட்டிட்டு கடையா இருக்கிற தெருக்கு வந்து வில்லனை தேடிட்டு இருக்கும் போது ஹோட்டல் கேங் தலைவன் என்னைய காண்டாக்ட் பண்ணி வில்லன் ஹோட்டலை கட்டுற ஒரு பெரிய பிசினஸ்மேனுக்கு கீழே தான் வேலை பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஷாப்ஸ் கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கிறத நோட் பண்ணி உள்ளுக்கு போய் பார்த்தா பெருசு சாகர கண்டிஷன்ல இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சின்ன பையனும் சாகர கண்டிஷன்ல இருக்கிறான். உடனே நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இங்க வர சொல்லி அவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேஜ்லயும் அவன் வில்லன் சைனாக்கு போறதா பேசிக்கிட்டான்னு சொல்லிடுறான். இந்த கேப்ல ஹோட்டல் கேங் பெரிய பிசினஸ்மேனோட மேனேஜர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவன் கண்ணு முன்னாடியே அவனை போட்டு சும்மா பொலன்னு பொழந்து எடுக்க ஆரம்பிக்க வில்லனோ காருக்குள்ள வச்சு பெரிய பிசினஸ்மேனை மீட் பண்ண உடனே அவன் ஏடிஎம் கார்டு மாதிரி ஏதோ ஒரு கார்டை கொடுத்து நீ கேட்ட காசு இதுக்குள்ளதான் இருக்குது, இதை நீ எங்கனாலும் வித்ரா பண்ணிக்கலான்னு சொன்னதுக்கு மவனை இது மட்டும் உண்மை இல்ல உன்னை நான் போட்டு தள்ளிடுவேடான்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கி ஆப்போசிட்ல இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நோக்கி போனான். அப்படி போய் நல்லா ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக், ஏன்னா நம்ம என்ட்ரி இந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டு கொஞ்சம் அடிலாம் வாங்கி
கடைசியா அவனை ஒரு வழியா மடக்கி பிடிச்சி அவனுடைய கைய உடைச்சது மட்டும் இல்லாம ஹேண்ட்கஃப் போட்டு அங்க இருக்கிற கம்பியில மாட்டி ஓவரா கத்துனதுனால ஒரு குத்த போட்டு அவனை அங்கேயே படுக்க போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறேன். அப்போ என்னுடைய பாஸ் அங்க வந்ததுனால ஏர்போர்ட் ஸ்டாஃப்ஸ் அவரை மீட் பண்ணி, சார் எக்கச்சக்க டேமேஜ் ஆயிருச்சு, இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணணும்னா உங்களுடைய ஐடி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவருடைய ஐடி கேட்க, ஹோட்டல் கேங் பாஸோ என்னைய கான்டெக்ட் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னது மட்டும் இல்லாம நம்ம இப்போ பெரிய பிசினஸ்மேனோட மேனேஜர் பிடிச்சாச்சு, அடுத்து அந்த பெரிய பிசினஸ் மேன தான் நம்ம பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வேலையை ஆரம்பிக்கிறான். இந்த கேப்ல பிடிச்ச கேங்க எங்களுடைய ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரும்போது கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறனான்ல, அவன் மறுபடியும் கிரைம் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய பாஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரும்போது எக்கச்சக்க ரிப்போர்ட்டர்ஸ் அவரை சுத்தி வளைச்சி, சார் நீங்க வில்லன் கேங் மொத்தத்தையும் பிடிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு சரமாரியா சந்தோஷமான கேள்விங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவரோட கிட்ட அவருக்கு கான்டெக்ட் பண்ண, அவரும் சார் பாத்தீங்கல்ல நாங்க சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சோம்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நாங்களோ கேஸ் முடிஞ்ச சந்தோஷத்துல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடறதுக்காக போயிட்டு இருக்கும் போது இன்னொரு போலீஸ் அங்க வந்து, சார் உங்களை கமிஷனர் கூப்பிட்டாரு, உங்களுக்கு புது கேஸ் வந்துட்டுன்னு சொல்ல கேஸ் தானே கண்டுபிடிச்சிட்டா போச்சு.